வணக்கம். இது உங்கள் ஊடகம், நமக்கான ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம், ஜீவா டுடே. இந்தி நடிகர் அஜய் தேவ்கன் ட்விட்டரில் ஹிந்தி தான் தேசிய மொழி அப்படின்னு அமித்ஷா அவர்களுடைய கருத்தையே பிரதிபலிச்சிருக்கிறாங்க. பொதுவாக வடஇந்தியாவில் இருக்க அரசியல்வாதிகளுக்கே இன்னமும் இந்தி தேசிய மொழி அல்ல அப்படிங்கிற அரசியல் மொழி இன்னும் தெரிவது கிடையாது. அதனால் ஒரு திரைப்பட நடிகருக்கு தெரிஞ்சிருக்கும், உணர்ந்திருப்பார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறதுல ஒரு விஷயம் இல்லை. ஆனால் இதில் கவனிக்க வேண்டியது, பொதுவாக இந்தி திணிப்பு, இந்த இந்தி தேசிய மொழின்னு வரும்போதெல்லாம் பதில் நம்ம தமிழ்நாட்டிலிருந்து வரும். தமிழ்நாட்டு படைப்பாளிகளிடமிருந்தோ, எழுத்தாளர்களிடமிருந்தோ, அரசியல்வாதிகளிடமிருந்தோ, அறிவுஜீவிகளிடமிருந்தோ, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஒன்றிய அரசில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு அரசு அதிகாரியிடம் இருந்து கூட இந்த உணர்வு வரும். எப்பா இந்தி கிடையாதுப்பா, இது ஒரு துணை கண்டம், நாங்களும் இந்த மண்ணை சேர்ந்தவர்கள், இந்த நாட்டை சேர்ந்தவர்கள், எங்கள் மொழியும் இருக்குது, மலையாளியும் இந்த மண்ணை சேர்ந்தவங்க, கன்னடத்துக்காரங்களும் இந்த மண்ணை சேர்ந்தவங்க, குஜராத்தியும் இந்த மண்ணை சேர்ந்தவங்க, இது எல்லாவற்றையும் புறக்கணிச்சுட்டு இந்தின்னு சொல்லாதீங்க அப்படிங்கிற குரல் வரும். இப்போது கன்னடத்திலிருந்து வருகிறது. அவங்க நடிகை ரம்யா இப்போ காங்கிரஸ் கட்சியில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன், அவங்க கூட சொல்லியிருந்தாங்க. அப்போ கர்நாடக மாநிலத்தில் இருந்து கூட இந்தி எதிர்ப்பு அரசியல், கன்னடன் என்கின்ற அரசியல், அந்தந்த மொழி தான் அவங்களுக்கு தாய்மொழி, எங்களுக்கு தேசிய மொழி இந்தி அல்ல அப்படிங்கிற அரசியலுடன் வெளிப்படுகிற அந்த லாங்குவேஜ் டோன், பொலிட்டிக்கல் டோன் வந்து கன்னட திரைப்பட நடிகர் நடிகைகளிடமிருந்து வர்றது அப்படிங்கிறது, இதுவும் தமிழ்நாட்டிற்கு கிடைத்த வெற்றி தான். அது என்ன எப்படிங்கிறத பார்ப்போம். அதற்கு முன்பு நம்ம ஜீவாட்டுடைய ஊடகத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க, நம்ம நண்பர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். இப்போ அஜய் தேவ்கன் போன்றவங்க பான் இண்டியா கான்செப்ட் இதெல்லாம் வச்சுக்கிட்டு பான் இண்டியாலாம் வந்துருச்சுல, இந்தின்னு ஒத்துக்கோங்கன்னு சம்மந்தமே இல்லாமல் பேசியிருக்கிறாங்க. இப்போ இந்தியை அவங்க திணிக்கும் போதெல்லாம் அவங்க சொல்கிற காரணம் நகைச்சுவையாக இருக்கும். இந்தி படித்தா தானே நீங்கள் பானிபூரிக்காரன்ட்ட பானிபூரி கேட்க முடியும், உங்கள் வீட்டு செக்யூரிட்டி வாசலில் நிற்பாரு, அவர்கிட்ட நீங்கள் எப்படி கம்யூனிகேட் பண்ணுவீங்க, ஐயோ ஐயோ நீங்கள் உத்தரகாண்டில் போயிட்டீங்கன்னா எப்படி இந்தி பேசுவீங்க, இப்படியே ஒரு அர்த்தம் பொருத்தம் இல்லாமல் காமெடியாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்திக்காரர்களை நம்பி தமிழர்களோ, கன்னடர்களோ, ஆந்திராக்காரங்களோ, தெலுங்கர்களோ கிடையாது. நம்மளை நம்பி தான், சவுத் இந்தியாவை நம்பி தான், பெங்களூரை நம்பி தான், சென்னையை நம்பி தான், ஹைதராபாத்தை நம்பி தான், மும்பையை நம்பி தான் வட இந்தியர்கள் இருக்கிறாங்க. இந்தி பேசுகின்ற மாநிலங்களை யாரை சார்ந்திருக்கு இந்தி பேசாத மாநிலங்களை? உங்கள் மும்பைக்காரன் யாராவது பீகாரில் போய் பிழைக்க போகிறது அதிகமாக, பீகார்காரன் மும்பையில் பிழைக்க போகிறது அதிகமாக, தமிழை யாராவது ஒரு பீகாரில் போய் வேலை பார்க்கணும் லட்சியத்தோடு இருப்பாங்களா? ஆனால் பீகாரில் இருக்கிறவங்களுக்கு சென்னைங்கிறது அமெரிக்கா மாதிரி, ஏதோ பெரிய வெளிநாட்டு தேசத்துக்கு போயிட்டு வர மாதிரி. ஏன்னா இப்படி ஒரு லைஃப் அவங்களுக்கு உலகத்தில் கிடைக்காது, சென்னை மாதிரியான லைஃப்லாம். ஏன்னா அப்படி ஒரு வாழ்க்கையை அவங்க சொந்த இந்தி தேசத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்தி உலகத்திலேயே விஷயம் தெரிஞ்சவன், நல்ல வளம் வைத்திருக்கிறவன், அவனுடைய மொழியை கற்றுக்கொள்வது தான் வழக்கம். ஆனால் அது கூட திணித்தால் பாசிசம் தான், அவனை கற்றுக்கோன்னு சொல்கிறது கூட ஒரு அரச மதம் மாதிரி திணிக்கிறது இதுதான். ஆனால் இங்கே நகைச்சுவையை பாருங்கள், வளம் இல்லாமல், பண்பாடு இல்லாத, நாகரிகம் இல்லாத நம்மில், தமிழ்மொழியினுடைய எந்தவித உயரங்களுக்கும் கிட்டே வர முடியாத மொழி பேசுகிற அவர்கள், அவங்க மொழியை கற்றுக்கிட்டு எங்களுக்கு கன்வீனியன்ஸாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லக்கூடிய கொடுமை உலகத்தின் எந்த பூமி பந்தினுடைய எந்த மொழியிலும் இப்படி ஒரு நகைச்சுவை நடக்காது. ஒரு ஆதிக்க செலுத்துகிற மொழியாக ஆளுமையுள்ள மொழி தான் இருக்கும், ஒரு தொன்மையான மொழி தான் இருக்கும். அது கூட என்னை கேட்டால் தவறு தான், எந்த மொழியும் எந்த மொழியின் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடாது. ஆனால் இங்கே நகைச்சுவை என்னென்னா, இவங்க ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, கருத்தியல் வறட்சியாக இருக்கட்டும், பண்பாட்டு வறட்சியாக இருக்கட்டும், கல்வியில் வறட்சியாக இருக்கட்டும், பொருளாதார அளவுகளில், குறியீடுகளில், எல்லாவற்றிலும் கீழே இருந்துட்டு எல்லாவற்றிலும் மேலே இருக்கிற தமிழர்களை பார்த்து, பெங்களூரை பார்த்து, ஹைதராபாத்தை பார்த்து, நீங்களாம் தேசிய மொழியாக எங்களுடைய மொழியை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்வதெல்லாம் அபத்தம், ரொம்ப ஒரு அடாவடித்தனம் அப்படிங்கிற வார்த்தையை தான் சொல்லணும். இப்போ இந்த அஜய் தேவ்கன் போன்றவங்களுக்கெல்லாம் புரியாது, கடைசி வரி இந்தியாங்கிறது இந்தி பேசும் மக்களுக்கு தான் அவங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய இடஒதுக்கீடை ஆதரிக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட தலைவர்களுக்கு கூட இன்னும் இந்தி அப்படிங்கிறது வந்து பொதுமொழி கிடையாது, அது இந்தி பேசுகிறவங்க மட்டுமான மொழி தான், மற்றவங்கள மற்ற மொழி பேச அனுமதிக்கணும், அவங்களுக்கும் இந்திக்கு இணையான மரியாதை அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படிங்கிற உணர்வு கிடையாது. இப்போ இவங்க பீகாரில் கூட நிறைய சோசியல் ஜஸ்டிஸ் பேசுவாங்க, பேக்வர்டு கமிஷன், மண்டல் கமிஷன்லாம் பேசுவாங்க, உத்தரப்பிரதேசத்துலேயும் பேசுவாங்க, நம்ம லல்லு பிரசாத் யாதவ், அகிலேஷ் யாதவ், மாயாவதின்லாம். ஆனால் இன்னும் அவங்களுக்கு இந்திங்கிற கான்செப்டிலிருந்து எந்த அளவுக்கு வெளியே வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கான பதில் வந்து ஒரு இதாக இருக்கிறார், எல்லா மொழி பேசுகிற மக்களுக்கும் தானே இந்த நாடு அப்படிங்கிற அந்த விஷயமே அவங்களுக்கு கடைசி வரையும் புரியாது. ஹிந்தி தானே, ஹிந்தி இல்லாமல் எப்படி இந்தியா, அடிப்படையில் ஹிந்தி வேணும்ல
அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஹிந்தி, பானிபூரி, சமோசா இதுதான் இந்தியாவினுடைய அடையாளமாக அவங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் அஜய் தேவ்கன் ஒரு இந்தி படத்தில் இந்தி மொழி பேசுகிற திரைப்படங்கள் மூலமாக சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நடிகர். அதனால் அவருக்கு இயல்பாகவே இது புரியலை. அப்புறம் இன்னொன்று, இப்போ பிரச்சனை என்னென்னா, கன்னடம், தமிழ், ஆந்திராவிலேருந்து இந்த பேன் இண்டியா கான்செப்டில் படங்கள் வந்து கோலிவுட் டு பாலிவுட்டுன்னு ஒரு மாதிரி வேறு ரேஞ்சுக்கு போய்கிட்டு இருக்கு. அதனால் இந்தி பேசுகிற படங்கள், இந்தி மொழியை மட்டும் வச்சு எடுக்கிற படங்களை விட தெலுங்குலேயும் கன்னடத்துலேயும் எடுக்கிற படங்கள் வந்து இப்போ ஹிந்திலேயும் மற்ற மொழியிலையும் இந்தியா முழுக்கமான ஒரு பொதுவான படங்களாக வந்துக்கிட்டு இருக்கு. அந்த பேன் இண்டியா படங்கள் குறித்து எனக்கு வேறு சில மாற்று கருத்துக்கள் உண்டு. அது குறித்து எனக்கு வேறு சில விமர்சனங்கள், பார்வைகள் உண்டு. அது நம்ம இன்னொரு தொகுப்பில் பார்க்கலாம். ஆனால் இப்போ அவர்களை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு, இந்தி பேசுகின்ற, இந்தி படங்களில் நடிக்கின்ற நடிகர்களை எப்படி டிஸ்டர்ப் பண்ணியிருக்குன்னா, நம்ம இந்தி பேசுகிற கல்ச்சரோடு ஒரு படம் எடுக்கிறத விட பேன் இண்டியாங்கிற கான்செப்டில் சவுத் இந்தியாவிலேருந்து இவங்க எடுக்கிற படங்கள் இங்கே நல்லாவே ஓடுதே, அந்த கதாநாயகர்கள் பிம்பம் மாறாங்களே அவங்களுக்கு ஒரு மார்க்கெட் கிடைக்குதே, அப்போ இந்தி ஹிந்தி ஹிந்திக்குள்ளே இருக்கிற நமக்கு மார்க்கெட் குறையுதே, இந்த எரிச்சல்லாம் சேர்ந்து தான் பேன் இண்டியாலாம் பண்ணுற ஹிந்தி தெரிஞ்சுக்கோ அதான் வந்துட்டேல ஹிந்தியில் ரீமேக் பண்ணுறல அப்படின்றாங்க. ஹிந்தியில் ரீமேக் பண்ணால் ஹிந்தி தெரிஞ்சுக்கணும் அவசியமா? ஹிந்தியில் ரீமேக் பண்ணால் ஹிந்தி பேசுகிறவங்களுக்காக ஹிந்தியில், தமிழில் பேசணும்னா தமிழில் ரீமேக் பண்ண போகிறோம். கன்னட படம் தமிழில் வந்திருக்கு, தமிழ் படம் கன்னடாவில் வந்திருக்கு, ஆந்திரா தெலுங்கு இப்போ எவ்வளோ வந்திருக்கு. ரீமேக் படங்கள் பார்க்குறதுக்காகலாம் அந்த மொழியை வந்து கற்றுக்கணும், அதுதான் தேசிய மொழின்னு ஒத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அப்போ எந்த அளவுக்கு இவங்க வந்து இன்னும் ஒரு பண்பட்ட ஒரு மொழி குறித்த ஒரு தேசிய இனம், தேசம் இதுனா என்ன, இதற்கான வரையறை, தாய்மொழிக்கும் ஒருத்தனுடைய வளர்ச்சிக்கும் உள்ள தொடர்பு, ஒரு மாநிலத்துக்கும் அவனுடைய மொழிக்கும் உள்ள உயிராதாரம், எந்த புரிதலும் இல்லாமல் வட இந்தியாவில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய ஒன்று. இதுதான் அவங்களுடைய அரசியலையும் தீர்மானிக்குது. இந்த மனநிலை இருக்குது பார்த்தீங்களா. ஒரு கன்னடர் வந்து இந்திய தேசிய மொழியை ஏற்றுக்கணும், தமிழர் இந்திய தான் தேசிய மொழியை ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறப்ப அவங்களுடைய மனநிலை என்னவாக இருக்குது பாருங்கள். நீங்கள் எங்களை நம்பி இருக்கீங்க, தமிழ்நாட்டை நம்பி தான் ஹிந்தி இருக்குது, ஹிந்தி பேசுகிற பீப்புளெலாம் எங்களை நம்பி தான் இருக்கீங்க, சென்னையையும் பெங்களூரையும் ஹைதராபாத்தையும் நம்பி தான் இருக்கிறீங்க, கேரளாக்காரங்களுக்கும் தமிழ்நாட்டுக்காரங்களுக்கும் இருக்கிற இங்கிலீஷ் நாலேஜ் உங்களுக்கு கிடையாது. இப்படிப்பட்ட நிலையில் ஓரளவுக்கு படித்து ஓரளவுக்கு ஒரு நாலேஜான ஆள், சினிஃபீல்டில் இருக்கிறாரு, ஒரு செலிபிரிட்டிங்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய உங்களுக்கே இன்னும் தென்னிந்தியானா என்ன, இந்தி தவிர்த்து பிற மொழிகள்னா என்ன, அந்த படங்கள் தன்மை என்ன, எல்லோரும் எதுக்கு இந்தியை ஏற்றுக்கொள்ளணுங்கிற அந்த எண்ணம் வரலை பாருங்கள். அப்போ இந்த மனநிலையுடன் நீங்கள் இருக்கிறதுனால தான் இப்போ மற்ற தென்னிந்திய மாநிலங்கள்லாம் பாதிக்கப்படுறாங்க. உங்களுக்கு இது தவறுன்னு கூட செய்யலை, உங்கள் ஆட்சியாளர்கள் அங்கே உள்ள கட்சிக்காரங்க இந்தியை இப்படி திணிக்கும்போது, தேசிய மொழின்னு சொல்லும்போது இது என்னடா ரொம்ப இருக்குது, இந்தியாங்கிறது வேற்றுமையில் ஒற்றுமையில் படிச்சிருக்கோம், நிறைய மொழி நிறைய மதம் படிச்சிருக்கோம், அது எப்படி ஒரு மதம் ஒரு மொழி இங்கே இருக்க முடியுங்கிற கேள்வி உங்களுக்கு வரமாட்டேங்குது. இது ஏதோ ரெண்டு சினிமாக்காரங்களுக்கான உரையாடலாக பார்க்காதீங்க, இந்த உரையாடல் தான் இந்தியாவினுடைய அடிநாத பிரச்சனை. இப்போ மற்றவங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது. இப்போ தமிழ்நாட்டுக்காரன் நான் தமிழன்னு சொன்னால் அவன் ஏதோ பெரிய தப்பா, தமிழன், யுவர் நாட் இந்தியன் அப்படிங்கிறாங்க. யோ, இந்தியன் தாயா, ஆனால் தமிழ் பேசுகிற தமிழர், எதுக்கு தமிழ் பேசுகிற ஹிந்தி பேசு அப்படிங்கிறான். அப்போ இப்படி ஒருத்தனை சொல்வது அவனுடைய இயற்கைக்கு மாறானது அப்படிங்கிறது கூட தெரியல. ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் போகும்போது அவன் வந்து எங்கள் அம்மா தமிழ் அம்மானா குஜராத் போனால் குஜராத்தி அம்மாவை மாறிடுவாங்களா? புரியுதுங்களா? எவ்வளோ ஒரு அடிப்படை மொழிங்கிறதும் மாநிலங்கிறதும் நம்மளோட இரத்தத்தில் இரத்த நாளங்களாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அஜய் தேவ்கனுக்கு அவங்க தாய்மொழியான இந்தியை பேசிக்கிட்டு இன்னொரு மொழியை பேசக்கூடியவங்களை பார்த்து நீயும் என்னுடைய மொழியை தானே ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்வது ஒரு அராஜகம், ஒரு ஆதிக்க மனநிலை, ஒரு சர்வாதிகாரம் அப்படிங்கிற அந்த அடிப்படை உணர்வு கூட இல்லை பாருங்கள். இப்படி நம்ம உரையாடுறோமே நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க, ஒரு ஜனநாயகவாதி எப்படி நினைப்பாங்க, அந்த ஸ்டேட்டில் உள்ள மொழி பேசுகிற மக்கள் எப்படி நினைப்பாங்கன்னு தெரியல பாருங்கள். அப்போ ஹிந்திங்கிறது இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பரலிஸ்ட் தாட், அதாவது ஒரு ஏகாதிபத்திய சிந்தனையாக இருக்குது. ஹிந்தி பேசுகிற எல்லாருமே அவங்களுக்குள்ளே என்ன உழைக்கும் வர்க்கமாக இருக்கலாம், பணக்காரராக இருக்கலாம், நடிகராக இருக்கலாம், அரசியல்வாதியாக இருக்கலாம், காங்கிரஸ் பிஜேபி என்னவெல்லாம் இருந்துகிட்டு போகிறாங்க, ஆனால் ஹிந்தி பெல்ட் அப்படிங்கிற கான்செப்ட், இந்தியா தங்களுக்கு தான், நம்ம மொழி எவ்வளோ வீக்காக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம எவ்வளவு பலவீனமாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம எவ்வளோ படிப்பு கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, ரயில்வே துறை நமக்காக தான் இருக்கணும், நம்ம மொழியை தான் தமிழ்நாட்டுக்காரன் படிக்கணும், நான் போய் ஹிந்தியில் வித்தேன்னா அவனுக்கு ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும், இதை வந்து அவங்க ஒரு ஆதிக்க உணர்வு கூட சொல்கிறாங்கல்ல, ரொம்ப தன்னிச்சை செயலாகவே அவங்களுக்கு அப்படி தான் தோணுது. இது தவறாச்சு. இப்போ நான் எப்படி இங்கே சீனாக்காரங்களுக்கு போய் நீ என் தமிழ் தெரிஞ்சுருக்கணும் அப்படி நான் எதிர்பார்க்கறது எவ்வளோ ஒரு முட்டாள்தனம், அப்படி நான் நினச்சேனா எவ்வளோ பெரிய ஒரு ஆதிக்க சிந்தனை உடையவனா நான் இருப்பேன், அப்படி நான் நினைக்க மாட்டேன். ஏன்னா இயற்கைக்கு மாறாக சிந்திக்க மாட்டான் தமிழை, இப்படி எந்த தமிழன்னு யோசிக்க மாட்டான். இவன் பானிபூரிக்காரன்ட்ட போய்கிட்டு
இவனைட்டு தான் அந்த கடையை ஓடும். ஆனால் அவன் பானிபூரி அந்த ஹிந்தி பேசுகிற பையன்ட்டு ஈக்குவலாக ஹிந்தி எனக்கும் தெரியும், ஏக் பானிபூரி அப்படி இப்படி இவன் ஹிந்தி அவனுக்கு சொல்லி தந்துக்கிட்டு இருப்பான், அவனை தமிழில் பேசுன்னு சொல்ல மாட்டானுங்க. இதுதான் தமிழனுடைய பண்பாடாக இருக்கும். இவங்க இந்த கல்ச்சரை தான் அவங்களும் சொல்கிறாங்க, நீங்கள் எப்படி பானிபூரி வாங்கி சாப்பிடுவீங்க, எப்படி உங்கள் செக்யூரிட்டி உங்கள் கூர்க்காட்டை எப்படி பேசுவீங்க, இதுக்காகலாம் ஒருத்தன் வந்து ஹிந்தி கற்றுக்குவானான். இதே மனநிலை தான் அஜய் தேவ்கன் அவர்கள்ட்டும் இருக்கிறது. அவர் பெரிய செலிபிரிட்டி நடிகர், அவருடைய வயசு அனுபவத்துக்கு ஒரு நாலேஜான ஆளுன்னு பார்த்தா அவங்களுக்கு இது புரிய கூட மாட்டேங்குது பாருங்கள். அதுக்கு கன்னட நடிகர் சொல்கிறதே புரிய மாட்டேங்குது, நீங்கள் பேன் இண்டியாவில் நடிக்கிறீங்க அதனால் ஹிந்தி கற்றுக்கோங்க அப்படின்னு. ஹிந்தி கற்றுக்கோங்க இல்லை, ஹிந்தி தான் உங்கள் தேசிய மொழி. இது எவ்வளோ பெரிய கொடூரம் பாருங்கள். ஹிந்தி தேசிய மொழின்னு அரசியலமைப்பு சட்டத்திலே இல்லை, ஹிந்தி தேசிய மொழி அல்ல அப்படின்னு பலமுறை சொல்லியாச்சு. ஆனால் இருந்தாலும் அவங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது, புரிஞ்சாலும் ஏற்றுக்கொள்கிற மனநிலை அல்ல. அதனால் அங்கே இருக்க அஜய் தேவ்கன் முதற்கொண்டு அமித்ஷா மாதிரி தான் சிந்திக்கிறாங்க. அங்கே கட்சிகள் வேறுபாடு இல்லாமல் இப்போ தான் சிந்திக்கிறாங்க. ஆனால் இதில் வெற்றி என்னவென்றால், இந்தியை ஒரு காலத்தில் சத்தமில்லாமல் ஏற்றுக்கொண்ட வட இந்தியர்கள் தங்களோட தொழிலை பாதிக்கிறாங்கன்னோட வட இந்தியர்களை போட்டு அடித்தாங்க பால் தாக்கரே மகாராஷ்டிராவில். ஆனால் இந்திய எதிர்ப்புங்கிற ஒரு மொழி எது மொழி பாதுகாப்பு அரசியலை மகாராஷ்டிரா பண்ணலை. வங்கம் இடதுசாரிகள் ஆட்சி செஞ்சாலும் இந்திய எதிர்ப்புங்கிற அரசியல் தமிழ்நாட்டில் நடந்த அளவுக்கு அங்கே நடக்கலை. கர்நாடகாவில் இப்போ தான் சித்தராமையே இந்திய எதிர்ப்பு தமிழ்நாட்டில் 65 நடத்தினாங்க, 38 நடத்தினாங்க, அதே மாதிரி நாங்களும் இந்திய எதிர்க்க போகிறோம்னு சித்தராமையா போன கவர்மெண்ட்டில் தான் சொன்னார். அப்போ தமிழ்நாட்டில் உள்ள திராவிட கட்சிகளை தவிர்த்து பெரியார் அண்ணா என்ற தலைவரை பிற மாநிலங்களில் இல்லாத காரணத்தினால் அவங்க மொழியை அவங்க நேசித்தாலும் இந்தியை தடுக்கணும் இந்தியை எதிர்க்கணுங்கிறதுல தமிழ்நாடு அளவுக்கு மற்ற மாநிலங்கள் இல்லை, அதுதான் உண்மை. இப்போது அப்படி அல்ல, தமிழ்நாடு பற்ற வைத்த நெருப்பு ஒன்று அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி கன்னடத்தில் அது பேசுது. இந்த இவங்க அன்றைக்கி பேசின பெரியாருடைய மொழி உணர்வு அரசியல், தனித்தமிழ்நாடு அரசியல், தமிழ்நாடு தனியாக போயிடும் நீங்கள் இப்படி பேசுனீங்கன்னா, இந்தியை திணிச்சிங்கன்னா தமிழ்நாடு தமிழருக்கேன்னு முழங்கவோன்னு 38 முழங்கினார் பாருங்கள். அந்த பெரியார் பற்ற வச்ச அரசியல் தமிழர்களிடம் மட்டுமல்லாமல் பக்கத்து மாநிலங்களையும் இன்றைக்கி பரவியிருக்கு. பெரியார் மூலமாக அடுத்து அண்ணா, அடுத்து திமுக அதிமுக, நீங்கள் உள்ள திராவிட கட்சிகள் எல்லோரும் சேர்ந்து, ஏன் தமிழ்நாடு பாஜக கூட நாங்கள் இந்தியை திணிக்க மாட்டோம்னு தானே சொல்கிறாங்க. தமிழ்நாடு பாஜகிட்ட கேட்டு பாருங்கள், ஹிந்தி கண்டிப்பாக படித்தாகணும், ஹிந்தி தேசிய மொழிலாம் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே எப்படி அரசியல் செய்யணும்னு அவங்களுக்கு தெரியும். அப்போ அந்த நெருப்பு இப்போது பக்கத்து மாநிலத்திலையும் பரவியிருக்கு. ஃபஸ்ட்டு காங்கிரஸ் கட்சிகிட்ட பரவ, இன்னும் இன்னும் பிஜேபியும் வந்துடும், கர்நாடகா பிஜேபியும் இந்த கன்னடர் உணர்வு இந்தி எதிர்ப்பு உணர்வு வந்துடும். கன்னடருங்கிற உணர்வு இருக்கும், ஆனால் இந்தி எதிர்ப்பு உணர்வு இருக்காது. இப்போ அந்த இந்தி எதிர்ப்பு உணர்வு இந்தியா முழுவதும் நான் ஹிந்தி ஸ்பீக்கிங் ஏரியா முழுக்கும் பரவிக்கிட்டு இருக்கு. இது ஒரு ஆழமான அரசியல், அதை தமிழ்நாடு சத்தம் இல்லாமல் இத்தனை ஆண்டுகள் செஞ்சுருக்கு. அதான் சித்தராமையா வியக்கிறாரு, தமிழ்நாடு அப்பயே இந்தியை எதிர்த்துருக்கே அப்படின்னு. மம்தா பானர்ஜி சொல்கிறாங்க மாநில உணர்வு மாநில சுயாட்சி, இதை பற்றிலாம் 69 ராஜபனார் கமிட்டி போட்டுட்டீங்களே எப்படிங்க அப்படின்னு வியந்து மம்தா பானர்ஜி பாராட்டுறாங்க. முன்னாள் காங்கிரஸ்காரங்க இப்போ திரிணாமுல் காங்கிரஸ், அவங்க ஒன்றும் பெரிய மாநில உணர்வு கொண்டு கட்சி ஆரம்பிக்கல, அவங்க ஒரு பிராந்திய உணர்வு இருந்ததை ஒழிய இந்த மாதிரி திராவிடம் மாநிலம் மொழி உணர்வு இந்தி எதிர்ப்பு இந்துத்துவ எதிர்ப்பு கொண்ட கட்சி கிடையாது. ஆனால் அவர்களெல்லாம் வியந்து பாராட்டுறாங்க, ஏங்க சிவசேனாவே இப்போ கிட்டத்தட்ட திராவிட மாடலுக்கு வர்ற மாதிரி இந்தி எதிர்ப்பு அரசியெல்லாம் இன்னும் கொஞ்ச நாளில் பேச ஆரம்பிச்சிருவாங்க, நாங்கள் எதுக்கு ஹிந்தின்னு. அவங்க ஹிந்தி பேசுகிறவங்களை அடிப்பாங்க, ஆனால் இந்தி எதிர்ப்பு அரசியலை எவ்வளோ வீரியமாக முன்னெடுப்பாங்கன்னு தெரியாது. ஆனால் இனிமேல் இந்தியாவே இந்தி எதிர்ப்பு அரசியல் பேசும், இனி திணிக்க நினைத்தால் எதிர்ப்பு அரசியல் வலுக்கும். அதர் தமிழ்நாடு தொடங்கி வைக்கணும்னு அவசியம் இல்லை, தமிழ்நாடு பத்த வச்சிருச்சு எப்பயோ, இப்போ தமிழ்நாடு அல்லாத பிற இந்தி பேசாத மாநிலங்களில் அது பற்றி எரிகிறது. அதுதான் அஜய் தேவ்கன் வெர்சஸ் இந்த சுதீப் குமாருக்கு இடையில் நடக்கக்கூடிய அந்த உரையாடல். அது ஏதோ ரெண்டு சினிமாக்காரங்க பேசுகிறாங்கன்னு நினைக்காதீங்க, இது இந்தியாவின் அடிப்படையான உரையாடல். இந்தி பேசுபவர்கள் இருக்கக்கூடிய அந்த ஆதிக்க மனநிலைக்கும் இந்தி பேசாத மனநிலை உடையவர்கள் கேட்கின்ற அடிப்படை உரிமைக்குமான போராட்டமாக பார்க்குறேன். இதை தமிழ்நாடு பற்ற வச்ச நெருப்பு, பெரியார் பற்ற வச்ச நெருப்பு, அன்று சுயமரியாதை இயக்கம் பற்ற வச்ச நெருப்பு இன்றைக்கி எல்லா இந்தி பேசாத மாநிலங்களுக்கும் பரவிருக்கு. தமிழ்நாடு என்றும் அரசியலில் முன்னோடி, அது மொழி உணர்வு அரசியலாக இருந்தாலும் மாநில சுயாட்சி அரசியலாக இருந்தாலும் இன்றைக்கி பிடிஆர் பேசின கூட்டாட்சி தத்துவ அரசியலாக இருந்தாலும் எல்லாவற்றிற்கும் தமிழ்நாடு முன்னோடி என்பதை மீண்டும் மீண்டும் தமிழ்நாடு மட்டுமல்ல எல்லா மாநிலங்களும் நிரூபித்து கொண்டிருக்கிறது என்பதைத்தான் இது காண்பிக்குது. இதுபோன்ற அரசியல் சமூகம் மொழி சட்டம் சினிமா குறித்த விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேர்வதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆதரிங்க, நன்றி.